இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஞானஸ்தானத்தை குறித்து நம்மில் பலருக்கும் பலவிதமான கேள்விகள் உண்டு. எந்த ஞானஸ்தானம் சிறந்தது, எப்படி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி பல கேள்விகள் நமக்கு உண்டு. பல நேரங்களில் விவாதங்களும் கூட நடக்கிறது உண்டு. தெளிப்பு ஞானஸ்தானம் சரியல்ல, முழுக்கு ஞானஸ்தானமே சிறந்தது, அப்படித்தான் எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் யாரும் பரலோகராஜ்யத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்று சொல்லி பல விவாதங்களும் நடக்கிறது. இந்த காணொளியில் ஞானஸ்தானத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது கேள்வி, ஞானஸ்தானம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:11 வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜனத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். பாருங்கள், எதற்காக ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது? மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. அது உள்புறமாக உள்ளத்திலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக இந்த ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. ஞானஸ்தானம் என்பது ஒரு அடையாளமே தவிர அது நம்மை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக மாற்றாது. இந்த பையனோ இந்த பொண்ணோ முழுக்க ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள், இவர்களுக்கு பரலோகராஜ்யம் கொடுக்கப்பட வேண்டும் என்று எங்கும் இல்லை. முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லாம் பரலோகராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள் என்றும் வேதத்தில் இல்லை. இது ஒரு அடையாளமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு அடையாளமாயிருக்கிறது? நாம் மனம் திரும்பிவிட்டோம் என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. ரோமர் எழுதின சுவிசேஷம் 6:3-5 நாம் இதை தியானிக்க முடியும். எதற்காக ஞானஸ்தானம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்கள். ஞானஸ்தானம் அப்படின்னா தண்ணீரில் மூழ்கி எந்திருக்கின்ற பொழுது நாம் என்ன நினைக்க வேண்டும், நம்முடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்பதை நாம் நினைக்க வேண்டும். மேலும் பிதாவின் மகிமையிலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களை நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ தண்ணிக்குள்ள மூழ்கும்போது நாம் என்ன நினைக்கணும், நான் கிறிஸ்துவோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டேன். தண்ணீரிலிருந்து எழும்புகின்ற பொழுது ஒரு புதிய ஜீவனுள்ளவர்களாய் எழுந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். ஆதலால் அவருடைய மரணத்திற்கு சாயலிலே நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக உன்னுடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இதுதான் அந்த ஞானஸ்தானம் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சி. தண்ணிக்குள்ள மூழ்கின்ற பொழுது நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் பாவத்திற்கு மரித்து விட்டேன் என்று சொல்லி நான் நினைக்க வேண்டும். தண்ணீரிலிருந்து மூழ்கி மறுபடியும் எழுந்திருக்கின்ற பொழுது நாம் என்ன நினைக்க வேண்டும், அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ நானும் புதிதான ஜீவனுள்ளவனாய் உயிர்த்தெழுந்து விட்டேன் என்று சொல்லி நினைக்க வேண்டும். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். 11 பாருங்க, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த தாட் ப்ராசஸ் இருக்கா நமக்குள்ள? ஞானஸ்தானம் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு இந்த தாட் ப்ராசஸ் இருக்கா என்பதை நம்ம முக்கியமாக சிந்திக்க வேண்டும். மூழ்கின்ற பொழுது நாம் மரிக்கிறோம், எழுகின்ற பொழுது அவரோட கூட எழுகிறோம், நாம் பாவத்திற்கு மரித்திருக்கிறோம் என்ற சிந்தனை நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதற்கு அடையாளமாகத்தான் நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். இன்னொன்று காரியத்தை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தண்ணீர் நம்மை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக மாற்றாது, அது சபைக்கான ஒரு அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:13 மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பது தேவனுக்கு முன்பாக மிகவும் முக்கியம் என்று சொல்லியிருந்தால் யோவான் ஸ்நானகன் வந்த அனைவருக்கும் அந்த ஞானஸ்தானத்தை கொடுத்திருந்திருப்பார். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், பரிசேயரிலும் சதுசேயர் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லி அவர் இங்கு குறிப்பிடுகிறார். யோவான் ஸ்நானகன் வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள இந்த முழுகு ஞானஸ்தானம் பயன்பட்டிருக்கும் என்று சொன்னால் இந்த யோவான் ஸ்நானகன் வரக்கூடிய எல்லாருக்கும் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் இந்த மூழ்கு ஞானஸ்தானத்தை கொடுத்திருப்போம். ஆனால் மூழ்கு ஞானஸ்தானம் வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள இது ஒரு வழி அல்ல என்பதை உணர்ந்த யோவான் ஸ்நானகன் அவன் என்ன சொல்லுகிறான், வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள வகை காட்டினவன் யார் என்று சொல்லி அவன் இங்கு குறிப்பிடுகிறான். ஆதலால் நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், முழுகு ஞானஸ்தானமோ தெளிப்பு ஞானஸ்தானமோ
தண்ணீரினால் பண்ணக்கூடிய ஞானஸ்தானம் நம்மை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்காது, பரிசுத்தமாக்காது. தண்ணீரினால் செய்யப்படக்கூடிய ஞானஸ்தானம் நம்மை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக மாற்றினால், பரிசுத்தவானாக மாற்றினால், நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தினால், இயேசு கிறிஸ்து மரித்த வீணாயிருக்கும் அல்லவா? அவர் சிலுவையில் நமக்காகப்பட்ட பாடுகள் வீணாயிருக்கும் அல்லவா? ஆதலால் இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, ஞானஸ்தானம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:19 ஞானஸ்தானம் எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்கிறார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று சொல்லி அவர் நமக்கு கற்பிக்கிறார். நாம் எப்படி ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி சொல்கிறேன். வீட்டிலே நம்ம ஒரு தண்ணீர் தொட்டி மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு வந்து ஞானஸ்தானம் கொடுக்கலாம் அல்லவா? ஏன் சபைகளில் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு சபையில் ஒரு பாஸ்டரை வீட்டிற்கு அழைத்து ஞானஸ்தானம் கொடுக்கலாம் அல்லவா? அப்படி யாரும் செய்கிறதில்லை. பாருங்கள், இதை ஒன்று நன்றாக புரிந்து கொள்வோம். எப்படி ஒரு கல்யாணம் நடத்துகின்ற பொழுது வீட்டுக்குள்ளே வச்சு கல்யாணம் நடத்துறதில்ல, நாலு பேரை கூப்பிட்டு எல்லாருக்கும் முன்பாக கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன்? ஒரு அது வந்து எல்லாருக்கும் தெரியணும், இந்த ஒரு பொண்ணோ பையனோ அவர்கள் திருமண பந்தத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி உலகம் முழுவதும் தெரிஞ்சாதான் அவர்கள் நாளை பின்ன அங்கீகரிக்கப்படுவார்கள். வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம வந்து யாரும் திருமணம் பண்ணுறதில்ல. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சே யாரும் ஞானஸ்தானம் கொடுக்கறதில்ல. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தா போதும் அப்படின்னா பாஸ்டரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நம்ம ஞானஸ்தானம் கொடுக்க முடியும் இல்லையா? ஆனால் யாரும் அப்படி பண்ணுறதில்ல. அதை தான் நான் சொன்னேன், இது வந்து ஊரறிய செய்ய வேண்டிய ஒரு காரியம், அது சபையிலே கொடுக்கப்பட வேண்டிய காரியம். நாம் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இணைந்திருக்கிறேன், நான் மனம் திரும்பி விட்டேன் என்பதை உலகத்திற்கு, நான் மனதிற்குள் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டேன், நான் மனம் திரும்பி விட்டேன் என்பதை உலகத்திற்கு அறிவிக்கும்படியாக எல்லாரும் பார்க்கிற வண்ணமாக நாம் சபைகளிலே ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். சபைகளுக்கு இது மிகவும் முக்கியம். வெளிப்புறமாக செய்யப்படக்கூடிய இந்த ஞானஸ்தானம் உள்புறமாக நடந்த மாற்றத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது சபைகளுக்கு மிக முக்கியம். ஏன் சபைகளுக்கு மிக முக்கியம்? அப்பொழுது தான் யார் பிலீவர், யார் நான் பிலீவர், அன்பிலீவர் என்பதை ஈஸியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அவர்களை சபையின் அங்கத்தினராக நாம் மாற்றிக்கொள்ளலாம். ஆகையால் ஞானஸ்தானம் கொடுப்பது தேவனுக்கு பிரியமுண்டாக அல்ல, உலகத்திற்காக, சபைகளுக்காக. சபைகளிலே ஒருவரை ஏற்றுக்கொள்வதற்கும் அது பயன்படக்கூடும் இல்லையா? ஆதலால் இந்த ஞானஸ்தானம் தேவைப்படுகிறது. யார் ஞானஸ்தானம் பெறலாம் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 8:37 அதற்கு பிழைப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறான் என்று சொல்லி அவன் ஞானஸ்தானம் கொடுக்கிறான். பாருங்கள், யார் ஞானஸ்தானம் பெறலாம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறவர்கள் ஞானஸ்தானம் பெறலாம். ஹல்லேலூயா. இது எல்லா காரியங்களும் முழுகு ஞானஸ்தானத்தை குறித்த காரியங்கள். வேதாகமத்தில் தெளிப்பு ஞானஸ்தானம் என்று ஒன்றும் இல்லை. ஆனால் சிஎஸ்ஐ சபைகளிலே தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். ஒரு பிறந்த குழந்தை அவன் எப்பொழுது இதெல்லாம் கற்றுக்கொண்டு தேவாதி தேவனிடத்திற்கு வருவான் என்று தெரியாத காரணத்தினால் பிறந்த குழந்தையை அவன் வளரும் காலம் வரைக்கும் அவர்களுக்கு முதலாவது ஞானஸ்தானம் கொடுத்து விடுகிறார். குழந்தையை தண்ணீரில் முக்கி எடுக்க முடியாது என்பது காரணத்தினால் ஒரு அடையாளமாக தண்ணீரை தெளித்து அந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுத்து விடுகிறார். என்னை பொறுத்தவரையில் இது எனக்கு தவறாக தோன்றவில்லை. ஞானஸ்தானம் என்பது ஒரு அடையாளமே, முழுகு ஞானஸ்தானமாக இருந்தாலும் அது அடையாளமே என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தண்ணீரினால் செய்யப்படக்கூடிய ஞானஸ்தானத்தை தவிர இரண்டு விதமான ஞானஸ்தானத்தை வேதம் பேசுகிறது. அது மிக 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 முக்கியம். அது நம்மை தேவனுக்கு முன்பாக தகுதிப்படுத்தும். அது என்ன இரண்டு விதமான ஞானஸ்தானங்கள்? பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பெற வேண்டும், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு ஞானஸ்தானத்தை குறித்து வேதம் பேசுகிறது. இதை குறித்து நாம் அதிகமாக பேசுகிறதில்லை. இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஞானஸ்தானம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக செய்யப்படக்கூடிய ஞானஸ்தானம், இது மிகவும் முக்கியம். இது நம்மை தேவனுக்கு முன்பாக நம்மை தகுதிப்படுத்தும். வேதம் சொல்கிறது, மத்தேயு 3:11 எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்.
எப்படி ஞானஸ்தானம் கொடுக்கும்? இதுதான் அப்போஸ்தலர் 1:2 நாம் வாசிக்கிறோம். அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். இந்த ஞானஸ்தானம் மிகவும் முக்கியம். எல்லாரும் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஞானஸ்தானம் எல்லாரும் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற வேண்டும். அப்போஸ்தலர் 1:4 யோவான் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தார். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவினால ஞானஸ்தானம் பெறுவீர்கள். எப்படி ஞானஸ்தானம் பெறுவீர்கள்? பரிசுத்த ஆவினால ஞானஸ்தானம் பெறுவீர்கள். இது மிகவும் முக்கியமான காரியம். ஹலலூயா. 2வது காரியம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம். Romans 6:3 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்று நாம் அனைவரும் எப்படி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஞானஸ்தானத்தை குறித்து இது பேசுகிறது. ஹலலூயா. 1 Corinthians 12:13 நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இங்கே பரிசுத்த ஆவிக்குள்ளான ஞானஸ்தானம், கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஞானஸ்தானத்தை குறித்து வேதம் பேசுகிறது. Galatians 3:27 அதை வலியுறுத்துகிறது. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:12 அதை வலியுறுத்துகிறது. நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் அவருக்குள்ளாக கிறிஸ்து இயேசு அவருடைய பிள்ளையாகிறோம். அவருக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம். ஹலலூயா. அதைத்தான் Galatians 3:26 கூட வலியுறுத்துகிறது. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கடைசியாக ஒரு காரியத்தை நான் பதிவு செய்து முடிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஞானஸ்தானம் முக்கியமா என்று கேட்டால் அதற்கு இல்லை என்பதுதான் வேதாகமத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11:44-48 இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கையில் வசனங்களை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தரப்படுகிறதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாத படிக்கு எவன் ஆகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கி இருக்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். இந்த இன்சிடென்ட் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படி சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஞானஸ்தானம் முக்கியமா என்று சொல்லி கேட்டால் இல்லை என்பதுதான் அதற்கான பதில். ஞானஸ்தானம் என்பது ஒரு அடையாளமே. அது உள்புறமாக நடந்த மன மாற்றத்திற்காக வெளிப்புறமாக செய்யப்படக்கூடிய அடையாளமே. எது முக்கியம்? மனம் திரும்புவது முக்கியம், விசுவாசம் முக்கியம், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுவது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுவது மிக மிக முக்கியம் என்பதை இந்த காணொளியில் நாம் தியானித்தோம். ஹாலேலூயா. இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.